ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம அஜித் அவர்கள் வெர்சஸ் தனுஷ், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வருடத்தில் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் எது ஹிட்டு எது ஃப்ளாப்பு, அதில் யார் ஜெயிச்சா அப்படின்றத தென்னும் தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நம்ம அஜித் அவர்கள் 1993 அறிமுகமாயிட்டார். அதே தனுஷ் அவர்கள் 2002 தான் அறிமுகமானார். ஸோ நம்ம 2002 நம்ம எடுத்துக்கலாம். 2002 நம்ம அஜித் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுதுல. ஃபஸ்ட்டு படம் ரெட்டு. ரெட்டு படம் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதே ராஜா அவர் ராஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு. அடுத்த ரிலீஸ் ஆகிற படம் தான் வில்லன். வில்லன் படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே தனுஷ் அவர்களுக்கு துல்வதோ இளமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகுது. ஸோ இதில் நம்ம அஜித் அவர்கள் தான் கேஷுவலாக ஜெயிக்கிறாரு, ஏன்னா வில்லன் பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தது 2003 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. என்னை தாளாட்ட வருவாளா, இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு. ஆஞ்சநேய படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அதே தனுஷ் அவர்களுக்கும் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் காதல் கொண்டேன். காதல் கொண்டேன் படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. திருடா திருடியும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ ரெண்டுமே வந்து பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இதில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தான் கேஷுவலாக ஜெயிக்கிறாங்க. அடுத்தது 2004 அஜித் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் ஜனா. ஜனா படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறமா வந்த படம் தான் அட்டகாசம். அட்டகாசம் படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் அடித்த மூவி. அடுத்தது நம்ம தனுஷ் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. 3 புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. சுல்லான் ஒரு ஃப்ளாப்பு. ட்ரீம்ஸும் ஒரு ஃப்ளாப்பு. ஸோ இதில் வந்து ட்ரா தான், ஏன்னா அட்டகாசமும் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஹிட் மூவி தான். அடுத்தது 2005 நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம்னா ஜி. ஜி படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. இல்லை தேவதை கண்டேன், இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் அது ஒரு கனா காலம், இது ஒரு ஃப்ளாப்பு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு 2005. அடுத்தது 2006 நம்ம அஜித் அவர்களுக்கு 3 படம். 3 படத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்து பரமசிவம். பரமசிவம் படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் தான் திருப்பதி. திருப்பதி படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் அடித்த மூவி. அதுக்கப்புறமா வரலாறு. வரலாறு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கும் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் புதுப்பேட்டை. புதுப்பேட்டை வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. திருவிளையாடல் ஆரம்பம் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. புதுப்பேட்டை என்ன தான் இப்போ வந்து எல்லாமே கொண்டாடினாலும் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்போ போவே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம அஜித் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு 2006. அடுத்தது 2007 அஜித் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து ஆழ்வார். ஆழ்வார் படம் ஒரு ஃப்ளாப்பு. கிரீடம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. பில்லா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் ஒரு ஃப்ளாப்பு. பொல்லாதவன் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இதை ஒரு பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் நம்ம அஜித் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு, ஏன்னா திருப்பதி ஹிட்டு. வரலாறு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தது 2008 அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது, ஏகன். ஏகன் படம் ஒரு ஃப்ளாப்பு. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு 1 படம் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம்னா யாரடி மோகினி. யாடினி மோகினி படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இதில் நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு. அடுத்தது 2009 அஜித் அவர்களுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. தனுஷுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, படிக்காதவன். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்தது 2010 அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம்னா அசல். அசல் படம் வந்து ஒரு ஃப்ளாப்பு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வந்த படம் அசல், இந்த படம் ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு குட்டி. குட்டி படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் தான் உத்தம புத்திரன். உத்தம புத்திரன் ஒரு கமர்ஷியலான ஹிட் அடித்த மூவி. ஸோ இந்த 2010 நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு. அடுத்தது 2011. ஸோ 2011 நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம், 50th படம், இதுதான் மங்காத்தா. மங்காத்தா படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அந்த 2011. அதே தனுஷ் அவர்களுக்கு மங்காத்தா வெர்சஸ் ஒரு 5 படம் விட்டுருக்காரு. ஸோ 5 படம் என்னென்ன படம்னா, ஃபஸ்ட்டு படம் ஆடுகளம். ஆடுகளம் படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதே அடுத்ததாக ரிலீஸ் ஆகிற படம் தான் சீடன். சீடன் படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணிருப்பார். இந்த படம் ஃப்ளாப்பு. மாப்பிள்ளை. மாப்பிள்ளை படமும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். வேங்கைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. வேங்கை படம் ஒரு அபோ ஆவரேஜ் மூவி. மயக்கம் என்ன படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் இல்லை ஃப்ளாப் மூவி. ஸோ இதில் நம்ம மங்காத்தான்னு ஒரே படத்தில் நம்ம அஜித் அவர்கள் தான் ஓன் பண்ணுறது 2011. அடுத்தது 2012 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம்னா பில்லா 2. பில்லா 2 படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆகுது. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ரொமான்டிக்காக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம்னா நம்ம 3 படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட் அடித்த படம் தான். ஸோ இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்குலாம் 3 படம் போல. இருந்தாலும் வந்து படம் நல்லாயிருக்கும், ஆனால் கமர்ஷியலாக தான் ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு 2012.
அடுத்தது 2013 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஆரம்பம். ஆரம்பம் படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, அந்த தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி. அடுத்தது அதே 2013 நம்ம தனுஷ் அவர்களுக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. 4 படத்தில் எதிர்நீச்சலில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பாட்டு. அடுத்தது ராஜ்னான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இது ஹிந்தி படம், தமிழில் டப் ஆகி இது ஒரு ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் மரியான் ரிலீஸ் ஆகுது, மரியான் படமும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். நையாண்டி ரிலீஸ் ஆகுது, நையாண்டி ஒரு ஃப்ளாப்பு. ஸோ இதில் வந்து கேஷுவலாக நம்ம அஜித் அவர்கள் தான் ஒரே படத்தில் ஓன் பண்ணுறாரு. அடுத்தது 2014 பொறுத்தவரை அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது என்ன படம்னா வீரம். வீரம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது என்ன படம்னா வேலையில்லா பட்டதாரி, விஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இந்த கிளாஷில் ரெண்டு பேருமே வந்து ட்ரா தான். ஸோ இது வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற கிளாஷ் மூவி கிடையாது, ஒரு வருஷத்தில் எத்தனை படம் அப்படின்னு நம்ம இது பண்ணிருக்கிற ஒரு கிளாஷு. ஸோ இது வந்து ட்ரா 2014. அடுத்தது 2015 அஜித் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் என்னென்னா எண்ணெய் அறிந்தால். எண்ணெய் அறிந்தால் படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் தான் வேதாளம். வேதாளம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே நம்ம 2015 தனுஷ் அவர்களுக்கு மொத்தம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. 5 ஃபஸ்ட்டு படம் அமிதாப், இந்த படம் வந்து ஹிந்தி மூவி, டப்பாய் வந்துச்சு, இது ஒரு ஃப்ளாப்பு நம்ம தமிழை பொறுத்தவரை. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் அனேகன். அனேகன் படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட் அடித்த மூவி. அதுக்கப்புறமா வை ராஜா வைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒய்ஃப் தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. இதில் கௌதம் கார்த்திக் ஹீரோ, இதில் கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பார் நம்ம தனுஷ் அவர்கள், கொக்கி குமார்னு. ஸோ இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிலீஸ் ஆகின படம் தான் மாரி. மாரி படமும் வந்து கமர்ஷியலாக ஹிட் அடித்த மூவி தான். அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் தங்க மகன், இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு. ஸோ இதில் வந்து நம்ம அஜித் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு, ஏன்னா என்னை அறிந்தால் ஒரு சூப்பர் ஹிட்டு, வேதாளம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தது 2016 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. அதே தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து தொடரி. தொடரி படம் வந்து ஒரு ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் கொடி. கொடி படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஹிட் அடித்த மூவி. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2016 அஜித் அவர்களுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகாதால. அடுத்தது 2017 பொறுத்தவரை அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது விவேகம். விவேகம் படம் வந்து ஃப்ளாப்பு. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்து விஐபி டூ படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகி இந்த படமும் ஒரு ஃப்ளாப்பாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் பவர் பாண்டி. இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் தான் டேரக்டரு, அதாவது முதல் முறையாக இயக்கின படம். இதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸாக பண்ணிருப்பார். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டு. ஸோ இருந்தாலும் இது வந்து ட்ரான் தான் சொல்லலாம், ஏன்னா விஐபி டூவும் ஃப்ளாப்பு, விவேகமும் ஃப்ளாப்பு. பவர் பாண்டி வந்து அவர் வெறும் டேரக்டர் மட்டும்தான். ஸோ கேமி அப்ரியன்ஸ் பண்ணிருப்பார். ஸோ அதை வந்து நான் மென்ஷன் தான் பண்ணிக்கிறேன் தவிர இதில் நம்ம சேர்க்கல. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2017 அடுத்தது 2018 பொறுத்தவரை அஜித் அவர்களுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. அதே சமயத்தில் ஒரு இங்கிலீஷ் படத்துலையும் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபேக்கர்னு ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் தவிர நான் இதை வந்து வெர்டிக்ட் வந்து எனக்கு தெரியாது. அடுத்தது பார்க்க போகிற படம் என்னென்னா வட சென்னை. வடசென்னை ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் தான் மாரி டூ வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃப்ளாப் கேட்டகிரி தான். ஸோ ஏன்னா சரியாக போகவே இல்லை இந்த படம். அடுத்தது 2019 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஃபஸ்ட்டு விஸ்வாசம். விஸ்வாசம் படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கப்புறமா வந்த படம் தான் நேர்கொண்ட பார்வை ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கும் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து அசுரன் படம் வந்து இது சொல்லி தேவையில்லை, இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கப்புறமா எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இது ஒரு ஃப்ளாப்பு. ஸோ இதில் வந்து நம்ம அஜித் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு, ஏன்னா விஸ்வாசம் அசுரன் ரெண்டுமே பிளாக் பஸ்டராக இருந்தாலும் இதில் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா ஃப்ளாப்பு, நேர்கொண்ட பார்வை ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இதில் அஜித் அவர்கள் ஓன் பண்ணுறாரு. அடுத்து 2020 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை, இது கொரோனா பேண்டமிக் இயர்னால. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஆரம்பத்திலே பொங்கல்லே ரிலீஸ் ஆன படம் தான் பட்டாசு. பட்டாசு படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் அடித்த மூவி. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா அஜித் அவர்களுக்கு படம் எதுவுமே இல்லை. அடுத்து 2021 பொறுத்தவரை நம்ம அஜித் அவர்களுக்கு எந்த படமும் இல்லை. அதே தனுஷ் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் தான் கர்ணன். கர்ணன் படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி, ஏன்னா இது வந்து நம்ம லாக்டவுன் போகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பெற்று ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் சகமே தந்திரம். சகமே தந்திரம் ஒரு ஃப்ளாப்பு, ஓடிடி ரிலீஸ் ஆகி. அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள்
ஒரு ஹிந்தி படத்தில் நடித்தார். அது என்னென்னா அட்ராகிரின்னு ஒரு படம். ஸோ இது வந்து நம்ம வெர்டிக்ட் வந்து நம்ம வந்து தெரியாது, ஏன்னா இது ஒரு ஹிந்தி மூவி. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2022 நம்ம அஜித் அவர்கள் ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது என்னென்னா வலிமை. ரொம்ப 2 வருஷம் கழித்து நம்ம வலிமை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து ஹிட் அடிச்சுது. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, அது என்ன படம்னா மாறன். மாறன் படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஓடிடி ரிலீஸ் ஆகி. ஸோ வந்ததும் தெரில போனதும் தெரில மாரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷும் அஜித்தும் வந்த படங்கள். இதை தவிர்த்து நம்ம தனுஷ் அஜித் அவர்கள் ஒரு படம் ரிலீஸ் நடிச்சிட்ருக்காரு, அது என்ன படம்னா போனி கபூர் ப்ரொடக்ஷனில் அதே ஹச் வினோத் டைரக்ஷனில் ஒரு படம் போயிட்டுருக்குது. அதே நம்ம தனுஷ் அவர்களுக்கு 5 படம் போயிட்டுருக்கு. அதில் ஒரு படம் வந்து கிரே மேன், ஒரு இங்கிலீஷ் படம். அதே 2வது படம் வந்து வாத்தி. வாத்தி படம் வந்து தெலுங்குலேயும் வந்து சேரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ தெலுங்குலேயும் அவர் நடிச்சிட்ருக்காரு. இது 3வது படம். 4வதாக வந்து திருச்சித்திரபலம்னு ஒரு படம் ரிலீஸ் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நானே ஒருவேன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனுஷ் அவர்களுக்கு அப்கமிங் மூவிஸு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித்தும் சரி தனுஷும் சரி இவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு வருடத்துக்கு இத்தனை படம், அதில் எது ஃப்ளாப்பு எது ஹிட்டுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிட்டுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.